காலையில வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கதான் பேசினாங்க, அவங்கதான் பேசினாங்க. இதே செல்லகுமார் கலைஞர் முதலமைச்சராக குந்திருக்கிற போது சட்டமன்றத்திலே அவர் எடுத்து பேசினார். அதெல்லாம் நாங்கள் எங்க அதை தான் நான் சொன்னேன். செல்லகுமார் பேசினாரு, மயூரா ஜெயக்குமார் பேசினாரு, இந்த யோகராஜா அவர் அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் தீனி ஆக மாட்டேன். நீங்க வந்து நினைக்கிற உள்ளாட்சியில பொறுத்த வரைக்கும் சென்ற முறை திமுக வந்து எங்கேயுமே வெற்றி பெறல, மேயர் வந்து வெற்றி பெறல, வெற்றி பெற உடல. நீங்க இந்த கேள்வியில போன தடவை என்ன நடந்தது என்றால், திருச்சியில தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. திருச்சியில் நடைபெற்று வெற்றி பெற்ற தொகுதிகளை எல்லாம் அங்கு இருக்கிற நின்ற வேட்பாளர்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு காவல்துறை வைத்து அவர்கள் அறிவித்தார்கள். அதுதான் கடந்த முறை நடந்தது. எல்லா ஊர்லயும் நடந்தது, திருச்சியிலயும் நடந்தது. எப்படி அப்புறம் திருச்சியில பத்து பேர் ஜெயிச்சாலும் ரொம்ப கெட்டிக்காரன் அன்பழகன் கெட்டிக்காரன் டக்குன்னு அவனுக்கு தெரிஞ்ச ஆபீஸர் இருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனவே அது இல்லை, அந்த விஷயம் இல்லை. இன்னைக்கு நடந்ததில் ஆர்ப்பாட்டத்தில் காலையில் அந்த பத்திரிகையில் படித்தேன். இப்படி தான் ஒன்று ஒன்றா ஆரம்பித்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை விரிச்சு விட்டுறாங்க. நம்ம எங்களோட எண்ணத்தை சொல்லுவோம்னு சொன்னேன். வேற ஒரு விஷயம், கூடுதல் இடத்துல நிற்கிறதுக்காக ஒரு யுக்தியாக உங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கலாம். கூடுதல் இடத்துல நிச்சயம் நிற்போம். சட்டமன்றத்தை கலந்து விட்டுட்டேன், அதெல்லாம் தெரியாது சார். நான் சொல்கிறேன், அஞ்சு அஞ்சு தொகுதிக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளர். நான் போய் முடிவெடுக்க முடியுமா? தலைவர் முடிவெடுப்பார். அது அதான் அது தலைவர்லாம் முடிவு பண்ண. போன தடவை காங்கிரஸுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் ஜெயிச்சாங்க. காங்கிரஸுக்கு மேயரை கொடுத்துட்டு நாங்கள் கம்முனு கை கட்டி நின்னோம்ல. எங்க பத்து இடம்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி. நான் சாதாரணமா ஒரு தொண்டன்கிற முறையில எங்க தலைவருக்கு நான் சொன்னேன், எனக்கு நாங்க வந்து காங்கிரஸ்ல இப்படிலாம் கேக்குறாங்க, நம்ம அதிகமா நிக்கணும் அப்படிங்கறது எண்ணம் தான். வேற எந்த விதமான இதுல மாற்று கருத்தும் இல்ல. வணக்கம். காத்துக்கிறேன். திமுக சார், திமுகவில் வேலை பார்க்கறோம் நாங்கள். தலைவர் தளபதி தலைமையில் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். நான் எங்கள் தகுதி இந்த எம்பி சீட்டு நாங்கள் தான் வரணும்னு நினச்சோம். மேயர் சீட்டு நாங்கள் தான் வரணும்னு நினைப்போம். திமுக வரணும் தான் நினைப்போம். அண்ணிலை விளக்கத்துக்காக இதை கொடுத்துட்டு இருக்க, நீங்க ஏதாவது போட்டு விட்டு ஏங்க காலையில சொன்னதுங்க. காலையில நான் கூட்டத்தில் பேசுகிற போது தலைவரிடம் நான் என்னுடைய எண்ணத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னதற்கு காரணம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில பேர் அதிகமான இடங்களில் நான் நிற்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவோம் என்று கேள்விப்பட்ட சொன்னார்களை நான் பத்திரிகையில் படித்தேன். அதை அதிகமான இடங்களில் அவர்கள் நிற்பதை விட நாம் அதிகமான இடங்களில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் அதை சொன்னனே தவிர வேறு எதுவும் இல்லை. ரைட்டா? காபி குடியும் போடு நம்மளை.